ஒரு பிக் பிரேக்கிங்கான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன். எஸ், என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிறகடி காசை சீரியல் மீனா இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த சீரியல்லேருந்து விளக்குறாங்களாங்க. இதை கேட்டதுமே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ சிறகடி காசை சீரியல் விஜய் டிவியில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கு அப்படின்னே தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. முத்து மீனா பேர் அவ்வளோ நல்லாயிருக்கும், கதையுமே ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் டிஆர்பியில் எப்போவுமே நம்பர் ஒன் பிளேஸ் பிடிச்சிருக்கிறதுமே சிறகடி காசை சீரியல் அப்படிங்கிறது தெரியும். இப்படி இருக்க நிலையில ஏன் அந்த சீரியல்லிருந்து மீனா போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறகடி காசை சீரியல்லிருந்து நம்ம கோமதி பிரியா விலகலை. இதே மாதிரியே மலையாளத்துல பாத்தீங்கன்னா செம்பனீர் பூவு அப்படின்னு ஒரு சீரியல் போயிட்டு இருக்குது ஏசியா நெட்ல. அதுல ரேவதி அப்படின்ற கதாபாத்திரத்துல தான் நம்ம கோபந்தி பிரியா நடிச்சிட்டு இருக்காங்க. இதே கேரக்டர்ல அவ்வளோ சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அங்க டிஆர்பி தமிழ்ல விட மலையாளத்துல ரொம்பவே அதிகமா எப்போதுமே நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்கு. 13-14 வரைக்குமே போயிருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னு. ஸோ இப்படி இருக்க சீரியல்ல இருந்து நம்ம ரேவதியா நடிக்கிற கோமதி பிரியா வந்து விலகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். நிஜமாலுமே எல்லாருமே மலையாளத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு ஆக்டான கேர்ள் அவங்க தான், சடனாக இப்படி குவிட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி சீரியல் ஆக்டர்ஸ் ரெபேக்கா வராங்க. அவங்க மலையாளத்துல நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இப்போ ரேவதி ரோலுக்கு வர போறாங்க. ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் ஏஷியா நெட்டில் இந்த ப்ரொமோ வரும்போது கூட யாருனாலையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, எங்களுக்கு கோமதி பிரியா தான் மறுபடியும் வேணும்னு மலையாள ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் ரசிகர்கள்லாம், அப்பாடா சிறகடி காசையிலேருந்து போகலல்ல, அது போதும்ப்பா, நீங்கள் எங்கேருந்து போனாலும் பரவாயில்ல, பட் சிறகடி காசையில் மீனா கேரக்டரை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் சிறகடி காசை சீரியல் பார்க்குறீங்களா, கதை எப்படி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க, அதில் உங்களோட ஃபேவரட்டான கேரக்டர் யார் அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.